நான சித்தர்கள் ஆட்சி வரப்போகிறது என்று குடிலாசான் அவர்கள் கூறுகிறார். வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக நான் தனியாக இருக்கிறதுக்கு காரணம் நான் வந்து இந்த பந்த பாசில் அகப்பட மாட்டேன். நான் இந்த அளவுக்கு இருக்கிறது இந்த அளவுக்கு இருந்த பாசு தான் நீங்களும் வர்றீங்க. இப்போ ஆயிரக்கணக்காக பல்லாயிரக்கணக்காக கோடிக்கணக்கான மக்கள் கண்ணை செஞ்சுருக்கோம். இப்போ நான் மனைவி போட்டு கொஞ்சிக்கல இருந்தால் என்ன ஆகும்? அவள் தான் போய் எடுத்தா போயினே இருக்க தான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆக எங்கிட்ட கோடிக்கணக்காக கொடுத்தாலும் நாட்டு மக்கள் வீசி செறிவோம். ஆக பணத்தை சேகரிக்க மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், உண்மையே தான் பேசுவோம். என்ன காரணம்? நான் எனது தலைவன் முருகப்பெருமானாசி அகத்தியசாசி இருந்து இந்த வாய்ப்பு என்ன பெற்றிருக்கேன். நீங்களும் பெறலாம். ஆக வாய்ப்பு இருக்குது, பிடிச்சி கரையறிங்க. இந்த வாய்ப்பு விட்டுட்டு வரைக்கும் இங்கே கிடைக்காது. ஆசான் வாசி நடத்தி கொடுத்த கணக்கு, எனக்கு வாசி நடத்தி கொடுத்து உள்ளே தங்கிட்டு பேசுகிறேன். அப்போது இப்போ ஏன் பேசக்கூடாதுன்னு சொன்னால் நிறுத்தி தேவையில்லை நிறுத்திக்கணும்னு சொல்லி பேச நிறுத்தின்னு சொல்லி தான் பேசிகிட்ருக்கேன். ஆக என்ன பேசினாலும் அந்த பூஜை செய்யாத மக்களுக்கு கடகளவும் அறிவு வராது. அவனே அறிவாக இருக்க வேண்டும், அவனை உணர்த்த வேண்டும். அப்போ கேட்போம், அடியே என் வாசி ஓடு வாசியாக கலக்குன்னு சொன்னேன் ஆரம்பத்தில். அப்போ மூசு கட்டோடு ஏன்னா ஏன் என்ன செஞ்சான்? இடக்கலையும் பின்கடி சேர்த்து புண்ணு பற்றி ஓட்டிக்கலாம். புரும பற்றி ஒடுங்கின்ற காற்று முருகனோடு இருக்கான், முருகப்பெருமானோடு இருக்கிறான். முருகா நீ தான் தலைமை தாங்க போடுகிறாய். முருகா வேற்படையை கொண்டு தலைமை தாங்க போகிற உலக மாற்றத்துக்கு அதை நான் அடியேன் பங்கு கொள்ள வேண்டும். அதுக்குரிய பரிவுப்புக்கணக்கு தர வேண்டும். வருகான ஞானசித்தர்காலம் எனக்கு தெரியும், இப்போ சொல்லக்கூடாது. அதை ஞானசித்தர்காலம் வரப்போகுது, அந்த ஞானசித்திர காலத்தில் அடியேன் பங்கு கொள்ள வேண்டும். அதுக்குரிய தகுதி எனக்கு தர வேண்டும். உனக்கு தகுதி இருக்காது தெரியும் எனக்கு, எனக்கு தகுதி எனக்கே இல்லை. நானே கேட்குறேன், எப்பா என்ன பெருமை வந்தாலும் சரி, எவ்வளோ புகழ் வந்தாலும் சரி, எனக்கு தன்னடக்க வேணும் தாயே. எனக்கு தாய்மை கொண்டு வேணும்ப்பா, தாய்மை கொண்டு வேண்டும். இந்த ஜாதி அவன் அந்த ஜாதி அவன் மாற்றம் உயர்ந்தவன் பேசக்கூடாது. இங்கே சங்கத்தில் இருக்கிறாங்க அத்தனை பேர் என்னுடைய சகோதரன் நிற்கிறேன். ஆக இந்த அந்த முருகப்பெருமான் ஆசான் ஞானபண்டிதன் ஆற்றல் புரிதி வேல்பட உள்ளவன் வருகிறான். வந்தால் உலக மக்களுக்கு நன்மை அடக்கப் போகுது. ஆற்றல் புரிதி ஆறுமுகப் பெருமான் எதையும் செய்வான். அவன் ஆன பெண்ணாக்குவான், பெண்ணை ஆணாக்குவான். என்ன ஏனா நான் ஐம்பூதத்தை வென்றவன், எந்த இயற்கையினை தோற்றுவித்ததோ அந்த இயற்கை துணை கொண்டே வெற்றி கண்டவன் ஆனான். ஆறா இயற்கை அவா நீப்பின் அன்னையிலேயே பேரா இயற்கை தான் வள்ளுவன். எந்த இயற்கை உன்னை தோற்றுவித்ததோ அதே இயற்கை துணை கொண்டு நான் வெற்றி கண்டவனா முருகப்பெருமான் சொன்னார். வருகிறேன் உலக மக்களுக்கு தலைமை உலக மக்களை காப்பாற்ற வருகிறேன். அப்போது எல்லா தொண்டர்களும் ராமகுமார் மாதவன் வேல்முருகன் ரங்கநாதன் இன்னும் அநேக அநேக தொண்டர்கள் உயர்ந்த பண்புள்ள மக்கள் இருக்காங்க. எல்லாம் புடம்பாட்டி வீரர்கள். வீரன் என்னென்னா எதை கண்டாத மயங்காத வீரனா, எதையும் கண்ட மயங்காதவர்கள் ரங்கநாதன். யாரை கோடி கோடியாக இருந்தாச்சு தொட மாட்டாங்க. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.